25ஆம் தேதி நடைபெற்ற கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் மாடல் எக்ஸாம் 2 IQ என்கின்ற கூகுள் ஃபோம் வடிவிலான வினாபத்திரத்துக்கான விடைகளையும் அதன் விளக்கங்களையும் இந்த வீடியோவிலே நீங்கள் பார்க்கலாம். வாருங்கள் வீடியோவுக்கு செல்வோம். நீங்கள் இவ்வாறு வாட்ஸ்அப் நம்பர், உங்கள் பெயர், உங்களது பாடசாலை என்பவற்றை வழங்கி லாகிங் ஆகியிருப்பீர்கள். அதன் போது உங்களுக்கு கிடைத்த வினாக்கள் இவ்வாறு இருக்கும். முதலாவது வினா, கட்டத்தில் உள்ள தொகுதியுடன் சேர்ப்பதற்கு மிகவும் பொருத்தமான உரு எது? இங்கே பாருங்கள், நாங்கள் உண்ணுகின்ற பழக்கத்தை வைத்தால் இது விடையாக அமையும். இரண்டு விடையாக அமையும். அடுத்த வினாவை பாருங்க, பொருத்தமற்ற உருவை தெரிவு செய்க. இங்கே மூன்றும் தொடர்பு சாதனங்கள் இருந்த போதிலும் வானொலி கேட்கக்கூடிய கருவி, தொலைக்காட்சி கட்புலன் கருவி, அதே போன்று கணினி கட்புல கருவி ஆகவே இங்கே பொருத்தமற்றது. இங்கே உள்ள வானொலி முதல் உருவுடன் தொடர்பற்ற உருவை தெரிவு செய்க. இங்கே முதலாவது உரு ஒரு தாவரம், தாவரத்தினால் செய்யப்பட்ட பொருள் மேசை, தாவரத்தினால் செய்யப்பட்ட பொருள் கதிரை, ஆனால் இரும்பினால் செய்யப்பட்ட பொருள் இங்கே காணப்படுகின்றது. எங்களுக்கு பொருத்தமில்லை. விடை மூன்றாவது. அடுத்து, கட்டத்தில் உள்ள பொருட்களுடன் பொருந்தக்கூடிய உரு எது? இங்கே பாருங்கள், படகு, ஓடம், கப்பல், நீரில் செல்கின்ற பொருட்கள், அதே நேரம் தோணி, துடுப்பு, நங்கூரம். இங்கே பாருங்கள், தோணி என்பதுதான் சரியான விடை. தோணி தான் இதற்கு சமனான. இந்த உருவை அவதானித்து பார்த்தீர்களே ஆனமானவர்களே, இங்கு வட்டங்களின் எண்ணிக்கை 4 காணப்படுகின்றது. அதே போன்று கோடுகளின் எண்ணிக்கை 8 காணப்படும். ஒரு கோடும் ஒரு வட்டமும் இங்கே குறைந்து கொண்டு செல்கின்றது. ஆகவே இங்கே 3 வட்டங்கள் ஒரு கோடு குறைந்துள்ளது. இதிலே 2 வட்டங்கள் ஒரு கோடு குறைந்துள்ளது. ஆகவே ஒரு வட்டம் ஒரு கோடாக அமைய வேண்டும். ஆகவே மூன்றாவது விடைதான் பொருத்தமாக அமையும். பழமொழியின் கருத்து தரக்கூடிய வாக்கியத்தை தெரிவு செய்க. அடம்பன் கொடியும் திரண்டான் மிடுக்கு என்றால் ஒற்றுமையே பழம் என்பதுதான் சரியான விடை. இந்த பாடல் உங்கள் பாட புத்தகத்தில் உள்ள ஒரு பாடல். இந்த பாடலே என்கின்ற சொல் தான். ஆகிய மூன்றாவது விடைதான் பொருத்தமாக அமையும். இங்கே பாருங்கள், தாவரம், செடி, கொடி என்பவற்றை காட்டக்கூடிய உரு எது? இங்கே தாவரத்தின் பகுதிகள் தான் கொடியும் செடியும். ஆகவே தாவரம் ஓர் அகிலமாக கொன்றால் அதன் உள்ளே நிச்சயமாக இந்த இரண்டு பகுதிகளும் வர வேண்டும். கொடி என்பது ஒரு வகை, தாவரம் என்பது பிரிதொரு வகை. ஆகவே மூன்றாவது வீட்டில் இங்கே எங்களுக்கு எழுதலாம், இந்த வட்டத்தை கொடி என்று எடுத்தால், இந்த வட்டத்தை செடி என்று எடுத்தால், இந்த இரண்டும் தாவரத்தின் பகுதி. ஆகவே மூன்றாவது விடை பொருந்தும். இங்கே பாருங்கள் மாணவர்களே, 15ஐயும் 10ஐயும் கூட்டும் போது 25, 5 தர 5 25, ஆகவே 5. இங்கே கூட்டும்போது 64, ஆகவே 64 என்றால் 8 தர 8, ஆகவே 8 என போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கே கூட்டும்போது 49 வருகின்றது. 49 என்றால் அது 7 வர்க்கமாக இருக்க வேண்டும். ஆகவே விடை 7. இங்கே மூன்றாவது விடை. அடுத்த வினாவை பாருங்க, வெற்றிடத்தை நிரப்புக. இங்கே 8 தர 5, 8ஐ 5ஆல் பெருக்க வேண்டும். 8 தர 5, 8ஐயும் 5ஐயும் பெருக்கும் போது 8 40, 40ஐ 2ஆல் பெருக்கும் போது 80. இங்கே பாருங்கள், 7 5 35, 35ன் 2 மடங்கு 70, ஆகவே 14, 14ன் 2 மடங்கு 28, ஆகவே விடை 28. முக்கோணியில் உள்ள முக்கோணியின் எண்ணிக்கைகளை காண்க. இங்குள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கையை காண வேண்டும். ஆகவே என்ன செய்யலாம் மாணவர்கள், இதனை கண்டறிய இங்கே 1 2 என்று இட்டால் இந்த முக்கோணியிலே 1ஐயும் 2ஐயும் கூட்டினால் 3 முக்கோணிகள் வரும். இங்கே 1 2 3 என்று அடையாளமிடுங்கள். ஆகவே 3 4 5 6 முக்கோணிகள் வரும். மொத்தமாக 9 முக்கோணிகள். ஆகவே விடை 2வது. ஞாயிற்றுக்கிழமைகள் 5ஐ கொண்ட ஜனவரி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளின் தேதிகளை கூட்டினால் வரக்கூடிய ஆகக்கூடிய பெறுமானம். மாணவர்களே, இதனை நீங்கள் பெரிதாக செய்து பார்க்க ஒன்றுமில்லை. இங்கே ஒரு கிழமையில் 5 வாரங்கள் வந்தால் ஆகவும் கூடுதலாக வரக்கூடியது 85, அதை அல்லாவிட்டால் 80, அல்லாவிட்டால் 75. அதன்படியே இதில் 85 என்று விடைக்கு வரலாம். இருந்தாலும் இதனை நாங்கள் செய்து பார்ப்போம் எவ்வாறென்று.
என்ன செய்யலாம்? நாங்கள் எடுத்துக்கொள்வோம், 31 திகதி வந்தால், ஞாயிற்றுக்கிழமையாக வந்தால்தான் ஆகக்கூடிய தின எண்ணிக்கை வரும். ஆகவே 31 ஒரு ஞாயிற்றுக்கிழமை. 31 நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 7 கழிக்க வேண்டும். 7 கழித்தால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும். அவ்வாறென்றால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 24 இருந்திருக்க வேண்டும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 17 இருந்திருக்க வேண்டும். 7 கழியுங்கள், கழித்தால் சரி 10 இருக்க வேண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. அதனை தொடர்ந்து வருகின்ற அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 3 இருக்க வேண்டும். ஆகவே இவை அனைத்தையும் கூட்டுவோம், இங்கே 5, 85. சுலபமான முறை நீங்கள் கையாள பழகிக்கொள்ளுங்கள். அடுத்த வினாவை பாருங்கள். 20 அரைவாசி என்று கூறும் போது 20 2 பிரிக்க வேண்டும், அப்பொழுது எங்களுக்கு 100 கிடைக்கும். 100 நாளின் ஒரு மடங்கு என்ற போது 4 பிரித்து ஒரு மடங்கு, 4 வகுக்க வேண்டும். வகுத்தால் எங்களுக்கு கிடைக்கும் விடை 25. 25 10 கூட்ட வேண்டும். 10 கூட்டும் போது 30 விடையாக வரும். ஆகவே இங்கே 3 விடை பொருந்தும். அடுத்த வினாவை பாருங்கள். உறவில் மாணவர்களை, இந்த பகுதியை நாங்கள் இந்த இடத்தினால் வெட்டி நீக்கினால், இவ்வாறு வெட்டி நீக்கினால் இந்த சிறிய பகுதியை வெட்டி நீக்கும் போது எஞ்சிய பகுதியிலே பாருங்கள், இங்கே ஒரு முகம், இங்கே ஒரு முகம், 2, 3, 4, 5, 6. ஆகவே 6 முகங்கள் தென்படும். விடை 6. அடுத்த வினாவை பாருங்கள். இங்கே பிழையான கூற்று இது என கேட்கப்பட்டிருக்கின்றது. 6 பெருக்கும் போது 36, அதற்கு பிறகு 6 கழிக்க வேண்டும் 30. அதே போன்று 5 25, 25 5 கூட்டினால் 30. 33 கழிக்கும் போது 0, 3 என்றால் 3 என்று வர வேண்டும். அவ்வாறு உங்களுக்கு வருவதில்லை. ஆகவே இந்த தொடர்பு பிழை. இங்கே வந்திருப்பது 30 என்பதனால் இந்த தொடர்பு பிழை. ஆக 3 கூற்று பிழையானது. அடுத்ததாக இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது R+U. R என்பது 2, ஆறின் பெறுமதி 2, ஆகவே யூவின் பெறுமதி 5, ஆகவே மொத்தமாக 7 என வரும். 5 ஆகவே 7 என வரும். இனி 7 வரக்கூடியதான தொடர்பு இருக்கின்றதா என்று பார்ப்போம். S 3, T 4, ஆகவே 7. ஆகவே இந்த தொடர்பு பொருந்தும். 3 வகுப்படுவதற்கு ஒரு எண்ணை நாங்கள் வகுக்காமல் கண்டுகொள்வது எவ்வாறு என்றால், மாணவர்களே, இலக்கச் சுற்றி 3, 6, 9 அமையுமே ஆனால் அவை 3 மீதியின்றி வகுப்படும். இலக்கச் சுற்றி 3, 6, 9 இருந்தால் அவை 3 வகுப்படும் மீதின்றி. இனி நாங்கள் 5 உள்ள எண்களை அனைத்தையுமே பாருங்கள். 5, 6 பாருங்கள் மாணவர்களே, 6 நிச்சயமாக வகுப்படும், 9 நிச்சயமாக வகுப்படும். 10 என்னும் போது இலக்கச்சுட்டி 1, ஆகவே வகுப்படாது. இலக்கச்சுட்டி 2 வகுப்படாது. இலக்கச்சுட்டி 3, ஆகவே வகுப்படும். இலக்கச்சுட்டி 4 வகுப்படாது. இலக்கச்சுட்டி 5 வகுப்படாது. இலக்கச்சுட்டி 6, ஆகவே வகுப்படும். இலக்கச்சுட்டி 7 வகுப்பட மாட்டாது. இலக்கச்சுட்டி 8 வகுப்பட மாட்டாது. இலக்கச்சுட்டி 9 அதுவும் வகுப்படும். இனி இதன் இலக்கச்சுட்டிகளை பாருங்கள். இதன் இலக்கச்சுட்டி 1, இதன் இலக்கச்சுட்டி 2, ஆகவே வகுப்பட மாட்டாது. ஆகவே எத்தனை எண்கள்? 1, 2, 3, 4, 5. ஆகவே 5 தான் விடை. அடுத்ததாக பாருங்கள், இதில் அப்பிள் பழம் ஒன்றின் விலை என்ன? இங்கே பாருங்கள், அப்பிள், பப்பாசி ஆகியவற்றின் விலை 15 ரூபாய். அவ்வாறென்றால் எங்களுக்கு இதன் விலை 15 ரூபாய். ஆகவே இந்த இடத்திலே 15 ரூபாவாக இருந்தால் ஒரு அப்பிள் பழம் 10 ரூபாவாக இருந்திருக்க வேண்டும். 10 ரூபாவும் 15 ரூபாவும் தான் 25 ரூபாய். ஆகவே 10 என்பதுதான் சரியான விடை. பெருமானம் காண்க, இங்கே 2 பின்னங்கள். பின்னங்கள் கூட்டும் போதும் கழிக்கும் போதும் மாத்திரமானவர்களே போமாசி கண்டுகொள்ள வேண்டும். ஆகவே இங்கே பாருங்கள், பகுதி எண்கள் சமனாக இருந்தால் மாத்திரமே கூட்டலாம் கழிக்கலாம். ஆகவே சமப்படுத்துவதற்காக இங்கே 2 பெருக்க வேண்டும். 2 பெருக்கினால் 6, இங்கேயும் 2 பெருக்க வேண்டும். பெருக்கினால் 4. 4 உடன் 1 கூட்டினால் 5. ஆகவே 5 கீழே கூட்டக்கூடாது, அதே பகுதி எண்ணை போட வேண்டும், 6. ஆகவே விடை 3. மாணவர்களே, காந்தனும் கமலனும் சமமான உயரமுடையவர்கள். நாங்கள் இதனை வரைந்து கொள்வோம் மாணவர்களை. இவ்வாறு ரெண்டு பேரும் சமமான உயரமுடையவர்கள். ஆகவே சமனாக வரைந்து கொள்வோம். இது காந்தன், கீழே எழுதி கொள்ளுங்கள்.
ஷிரான் காந்தனை பார்க்க உயரம் கூடியவர். ஷிரான் என்ப இன்னும் ஒருவர், இவர் காந்தனை பார்க்க உயரமானவர். இது ஷிரான். அதே போன்று கஃபூர் கமாலை விட உயரம் குறைந்தவனாக, இவரிலும் கமாலிலும் உயரம் குறைந்தவன். இவர்கள் இரண்டு பேரும் சமன் என்பதனால் இந்த ஒழுங்கில்தான் உயரம் அமையும். ஆகவே ஆகமும் உயரம் கூடியவர் ஷிரான். இங்கே உள்ள தொடர்பினை அவதானியங்கள் மாணவர்களே, முக்கோணம் சதுரம் 15 என்றால் இதன் பெருமதி 15 இருக்கும். இதன் பெருமதி பதினைந்து. ஆகவே இந்த 15 இந்த 45 கழித்தால் 30. இந்த மூன்றினதும் பெருமானம் 30 என்றால் ஒன்றின் பெருமானத்தை காண 3 வகுக்க வேண்டும். அவ்வாறென்றால் ஒன்றின் பெருமானம் 10. 22 வினா. 20 கிலோகிராம் 20 கிராம் எத்தனை கிராம்களாகும்? 20 எனும் போது 20 1000 பெருக்கும் போது எங்களுக்கு இது கிராமாக மாறும். அதே நேரம் 20 இவ்வாறு கூட்டிக்கொள்வோம். ஆகவே 20,020 பொருத்தமான விடை 2. பின்வருவனவற்றில் 3, 5 மீதியின்றி வகுப்படுவை. 5 வகுப்பட வேண்டும் என்றால் மாணவர்களே, இறுதியிலே 0 அல்லது 5 காணப்பட வேண்டும். அவ்வாறானேன்கள் மாத்திரம்தான் 5 வகுப்படும். ஆகவே இதில் இந்த 2 மாத்திரமே 5 வகுப்படக்கூடியது. இது 5 வகுப்படாது. ஆகவே இந்த விடையை நீக்கிவிடுவோம். 3 வகுப்பட வேண்டுமென்றால் இலக்கச் சுற்றி 3 6 9 இருக்க வேண்டும். இலக்கச்சுட்டி இந்த 2 இலக்கச்சுட்டி, இதற்கு 6, இதற்கு 1. ஆகவே இந்த எண்தான் தாயக்கட்டை வினாவை பாருங்கள், 3 நிலைகளில் தரப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எண்களை கண்டறிய வேண்டும். முதலாவதாக இந்த 2 தாயக்கட்டைகளையும் எடுத்துக்கொண்டால் இங்கே 4 சமனானது. ஆகவே 6 சமனானது. ஆகவே நிச்சயமாக 5 எதிராக 2 இருக்க வேண்டும். 5 எதிராக 2 அமைந்திருக்க வேண்டும். இப்பொழுது அடுத்த எண்ணையும் காணலாம். இதிலிருந்தே உங்களுக்கு விடையை கண்டிருக்கலாம். என்ன? 5 எதிராக 2 இருக்க வேண்டும். ஆகவே 5 எதிராக 2 இருக்கின்ற ஒரே ஒரு விடை இதுதான். ஆகவே இதுதான் விடை. இன்னும் அதனை உறுதிப்படுத்தி கொள்வோம் மாணவர்களே. இங்கே அடுத்த 2 தாயக்கட்டைகளை ஒப்பிடும் போது இதில் 6 காணப்படுகின்றது, இதிலும் 6 காணப்படுகின்றது. இதில் 2 காணப்படுகின்றது, இதிலும் 2 காணப்படுது. ஆகவே 3, 4 எதிரானவையாகும். 4, 3 எதிரானவையாகும். இதிலே தரப்படாத எண் 1, 6 எதிராக இருந்திருக்கும். ஆகவே எங்களுக்கு விடை 2, 1. இந்த விடை பொருத்தமாக இருந்திருக்கும். முதலாவது விடை. அடுத்ததாக இங்கே பாருங்கள், ஒரு கடதாசி அட்டை 4 மடிக்கப்பட்டு 2 துளைகள் இடப்படுகின்றது. இதன் போது அதனை விரிக்கும் போது எவ்வாறு எங்களுக்கு அமையும் என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதனை நான் இவ்வாறு வரைந்து கொண்டால், இந்த பக்கத்திலே துளை இட்டிருந்தால் அதற்கு எதிராக இந்த துளை வந்திருக்கும். ஆகவே இந்த பக்கம் வந்திருக்க வேண்டும் விரிக்கும் போது. அதே போன்று அதற்கு எதிராக, இது 2 எதிராக இந்த துளை இந்த இடத்திலே வந்திருக்க வேண்டும். இந்த 2 எதிராக இந்த இடத்திலே வந்திருக்க வேண்டும். கண்ணாடி பிம்பங்களை சிந்தித்தால் இதை செய்வது சுலபமாக இருக்கும். இதற்கேற்ற விடை எது? 2 விடை. இதற்கேற்ப பொருந்தும். நாட்கள் சம்பந்தமானது, பாடசாலை ஆரம்பிக்கப்படுவது 1-2 அதே மாதத்தில் மூடப்படுகின்றது. ஆகவே 31 வரை நடைபெற்றது, 2 ஆரம்பிக்கப்பட்டது. அவ்வாறென்றால் இதனை கழிக்கும் போது 29 எங்களுக்கு விடையாக கிடைக்கும். 29 இந்த 2 தினங்களுக்கும் இடையில் அமைந்தது. ஆகவே அதனுடன் 1 கூட்டினால்தான் மொத்த தினங்கள் வரும். ஆகவே எங்களுக்கு 30 தினங்கள் பாடசாலை நடைபெற்று இருக்கும். அடுத்ததாக கூம்பு தரப்பட்டிருக்கின்றது. இந்த கூம்பிலே மேல் பகுதி வெட்டி நீக்கப்படுகிறது. மேலிருந்து பார்க்கும்போது இந்த இடத்திலே இருந்து, இப்பொழுது இந்த இடத்திலிருந்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு தென்படுவது எவ்வாறு? இந்த பகுதி ஒரு வட்டமாக தென்படும்,
நாங்கள் வெட்டிய மேல் பகுதி ஒரு வட்டமாக இவ்வாறு தென்படும். ஆகவே பொருத்தமான விடை மூன்றாவது. அடுத்த வினாவை பாருங்கள். இங்கே மாணவர்களே, 120 மீட்டருக்கு நடப்படுகின்றது. 2 கம்பங்களுக்கு இடையிலான தூரம் 6. ஆகவே இதனை பிரித்தால் உங்களுக்கு 20 என விடை வரும். இது இடைவெளிகளுடன் 1 கூட்டினால்தான் கம்பங்களின் எண்ணிக்கை வரும். கம்பங்களின் எண்ணிக்கையிலிருந்து 1 குறைத்தால்தான் இடைவெளிகளின் எண்ணிக்கை வரும். அதன்படி 21 கம்பங்கள் அங்கே நடுவதற்கு தேவைப்பட்டிருக்கும். முக்கோணையின் காணும் போது மாணவர்களே, அடுத்தடுத்த எண்ணை பெருக்க வேண்டும். இங்கே 5வது முக்கோணையின் கேட்கப்பட்டது. 5வது முக்கோணையினை காண்பதற்கு 5யும் 6யும் பெருக்கி 2 பிரிக்க வேண்டும். அவ்வாறென்றால் 30, 32, 32 பிரித்தால் 15. ஆகவே 15. எப்பொழுதுமே முக்கோணையின் காண்பது இவ்வாறு தான். 10வது முக்கோணையினை கேட்டால் 10யும் 11யும் பெருக்க வேண்டும். பெருக்கிறால் 110, அதனை 2 பிரித்தால் 55. 55 தான் 10வது முக்கோண எண். அடுத்தது, அரசாங்க பாடசாலைகள் பிற்பகல் 1:35 நிறைவு பெற்றன. எவ்வாறு இதனை சர்வதேச நேரத்தில் எழுதலாம்? இங்கே பாருங்கள், பின்னேரம் என்பதனால் 1:35 நாங்கள் 12 மணித்தியாலங்களை கூட்ட வேண்டும். 12 மணித்தியாலங்களை கூட்டும் போது 13 மாறும். ஆகவே 13 இவ்வாறு அமைந்திருக்க வேண்டும். அடுத்த வினாவை பாருங்கள். 30 நிமிடங்களில் 40 மீட்டர் தூரம் செல்லும் வண்டி ஒன்று 2 மணித்தியாலங்களில் எவ்வளவு தூரம் செல்லும்? 30 நிமிடத்தில் 40 தூரம் சென்றால் இதில் 2 எடுத்தால் 60 நிமிடம். இதில் 2 80 நிமிடம், 80 மீட்டர். ஆகவே 60 நிமிடம் என்பது 1 மணித்தியாலம். 1 மணித்தியாலத்தில் 80, இங்கே 2 மணித்தியாலங்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. 2 மணித்தியாலங்களில் இது 160 என்ற பெருமானத்தை எடுக்கும். ஆகவே 3வது விடை. முருகானந்தனின் வயது 11. இன்னும் 5 வருடங்களில் அவனுடைய வயதின் 2 உடையவராக அவனுடைய அப்பா இருப்பார். இப்பொழுது முருகானந்தனுக்கு வயது 11. இன்னும் 5 வருடங்களில் முருகானந்தனின் வயது 16. 16 வயது என்னும் போது அவனது தந்தைக்கு வயது 32 இருந்திருக்கும். தந்தையின் தற்போது வயது என்றால் 5 வருடங்கள் கழிக்க வேண்டும். கழித்தால் 27 அமையும். தற்போது வயது 27. அடுத்த வினாவை பாருங்கள். விளையாட்டு கலாம் ஒன்றில் 25 உள்ளனர், 25 உள்ளனர். இவர்களுள் குண்டு போடுதல் பயிற்சியில் ஈடுபடுவோர் 13, நீளம் பாய்தல் பயிற்சியில் ஈடுபடுவோர் 15. ஆகவே 28 இந்த 2 விளையாட்டுகளிலும் ஈடுபடுகின்றனர். அவ்வாறென்றால் இங்கே வித்தியாசம் 3 காணப்படுகின்றது. 3 2 விளையாட்டுகளிலும் ஈடுபடுபவர்களாக இருந்திருப்பார்கள். குமார் குடும்பத்தில் இளையவன், ஆகவே குமாருக்கு பின் எவரும் இல்லை. அவனுக்கு அண்ணன்மாரும் இல்லை. அக்காமார் 2, குமார் 1, ஆகவே 3. இங்கே 3 விடையாக இல்லை. ஆகவே பெற்றோர்களையும் சேர்த்துக்கொள்வோம். பெற்றோர் 2, ஆகவே 5. அடுத்ததாக 35வது வினாவை பாருங்கள். இந்த உருவத்தில் செவ்வகங்கள் எத்தனை என கேட்கப்பட்டிருக்கின்றது. செவ்வகங்களை நாங்கள் இதிலே அடையாளப்படுத்துவோம். 1, 2, 3, 4, 5, 6. இந்த பக்கமாக கொண்டிருக்கும் 7, இந்த பக்கமாக கொண்டிருக்கும் 8. ஆகவே விடை 8. இங்கே பாருங்கள். ருவினி தமிழ், சுற்றாடல், சமயம் ஆகிய பாடங்களில் பெற்ற தவணை புள்ளிகள் 80. அவ்வாறென்றால் சராசரி புள்ளியை பாடங்களினால் பெருக்கும் போது மொத்த புள்ளி வரும். 3 பாடங்களினால் பெருக்கினால் எங்களுக்கு 0.24 என அமையும். இனி 4வது பாடமாகிய கணித பாடமும் சேர்த்தவுடன் 75. 75 சராசரி புள்ளியை 4 பெருக்கும் போது எங்களுக்கு மொத்த புள்ளி கிடைக்கும். ஆகவே 300 புள்ளிகள், 240 புள்ளிகள், மேலதிகமாக 60 புள்ளிகளை அவர் பெற்றிருக்க வேண்டும். ஆகவே அவள் கணித பாடத்தில் 60 புள்ளிகளை பெற்றிருப்பார். ஆகவே 1வது விடை பொருந்தும். இங்கே பாருங்கள். 1.2
லீட்டர் பாலுக்கு 1.2 எனும் போதுமானவர்களே 1200 மில்லி லீட்டர். 150 லீட்டர் நீர் சேர்க்கப்படுகிறது. ஆகவே தற்போதைய கொள்ளளவு இதுவாக அமையும். இதனை லீட்டரிலே கூறும்போது இவ்வாறு கூறலாம், 1.35 என கூற முடியும். 38வது வினாவை பாருங்கள். இங்கே நிலற்றப்பட்டுள்ள பகுதி முழுவதின் என்ன பின்னம்? நிலற்றப்பட்டிருக்கின்ற இந்த பகுதியை பாருங்கள், இதிலே 2/1 நிலற்றப்பட்டிருக்கின்றது. இந்த சிறிய ஒரு சதுரத்தில் 2/1 பிரித்து 1. ஆகவே முழு தொகுதியையும் எடுத்துக்கொண்டால் 10 சிறிய சதுரங்கள் இருக்கின்றன. ஆகவே 20 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் ஒரு சதுரம் 2 பகுதியாக, அதிலே 2 பகுதிகள் நிறந்திட்டப்பட்டிருக்கும். அவ்வாறென்றால் இதனை எங்களுக்கு 10 பகுதி எண்ணாக கொடுக்கும் போது 2 வகுக்க வேண்டும். 2 வகுத்தால் 10 மாறும். இதனை 2 வகுத்தால் 1 மாறும். ஆகவே 10 × 1 சரியான விடை. முகுந்தன் தனது வீட்டிலிருந்து பாடசாலைக்கு செல்லும் வரையில் தான் சென்ற பாதையின் வரிப்படம் இங்கே தரப்பட்டுள்ளது. அவன் எத்தனை தடவைகள் வலது பக்கம் திரும்பினான், எத்தனை தடவைகள் இடது பக்கம் திரும்பினான். நாங்கள் முகுந்தனை இந்த இடத்தில் முகுந்தன் இருப்பதாகவும் முகுந்தனை இவ்வாறு வரைந்து கொள்வோம். முகுந்தன், இதோ எங்களுடைய முகுந்தன். முகுந்தனின் வலது கை, முகுந்தன் இப்போது எம்மை பார்த்து நிற்கின்றார். ஆகவே அவரது வலது கை இந்த பக்கமாக இருக்கும், இடது கை இந்த பக்கமாக இருக்கும். நாங்கள் இதனை இவ்வாறு கண்டறியலாம். அவன் செல்லுகின்ற பாதையில் உள்ள செங்கோணங்களை காண்போம். வலது பக்கமாக இங்கே செல்லும் போது இந்த இடத்திலே செங்கோணம் இல்லை, இங்கேயும் செங்கோணம் இல்லை, இவ்விடத்திலே ஒரு செங்கோணம் இருக்கின்றது. அதே போன்று இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடத்திலும் ஒரு செங்கோணம் இருக்கின்றது. அதே போன்று இந்த இதிலே செங்கோணம் இல்லை, இந்த இடத்துக்கு வருவோம், இவ்விடத்திலே ஒரு செங்கோணம் காணப்படுகின்றது. இந்த இடத்துக்கு வருவோம், இதிலே ஒரு செங்கோணம் இல்லை, இந்த இடத்திலும் செங்கோணம் இல்லை. ஆகவே பாடசாலை வந்து சேர்ந்து விட்டான். ஆகவே அவன் வலது பக்கமாக 1, 2, 3 தடவைகள் திரும்பியிருக்க வேண்டும். வலது பக்கமாக 3 தடவைகள். இடது பக்கம் பார்ப்போம். செங்கோணங்கள் இடது பக்கமாக செல்லும்போது இந்த இடத்திலே ஒரு செங்கோணம். இடது பக்கமாக பார்ப்போம். இடது பக்கமாக இவ்வாறு வரும்போது இந்த இடத்திலே ஒரு செங்கோணம். இங்கே செல்லும் போது இந்த இடத்திலே ஒரு செங்கோணம். மேலே சென்றால் செங்கோணம் இல்லை, இந்த இடத்திலும் செங்கோணம் இல்லை, இந்த இடத்திலே ஒரு செங்கோணம், இந்த இடத்தில் செங்கோணம் இல்லை, இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடத்திலே ஒரு செங்கோணம். ஆகவே பாடசாலை வந்து சேருகிறான். இடது பக்க செங்கோணங்களை எண்ணிக்கொள்வோம். 1, 2, 3, 4. ஆகவே இடது பக்கமாக 4 தடவைகள் திரும்பியிருப்பான். 3, 4. இறுதி வினாவை பாருங்கள். 10 அதிகாரிகள் கலந்து கொண்ட விழா ஒன்றில் ஒருவருக்கொருக்கர் கை கொடுத்து கொண்டனர். மொத்தமாக எத்தனை கை கொடுப்புகள் நடந்தன? இதை நீங்கள் பல முறைகள் செய்வீர்கள். எவ்வாறானாலும் பரவாயில்லை, மாணவர்களே, பொருத்தமான முறை ஒன்றை செய்து கொள்ளுங்கள். அதை அதால் பெருக்கி அதை கழித்து அதன் அரைவாசி. ஆகவே இங்கே 10 பேர் கலந்து கொண்டால் அதனை 10 பெருக்க வேண்டும். 10 பெருக்கி அதை கழித்து 10 கழித்து வரும் விடையை அரைவாசியாக்க வேண்டும், 2 பிரிக்க வேண்டும். 10 பெருக்கினால் 100, 100 10 கழித்தால் 90, 90 அரைவாசி, 90 அரைவாசியாக்குதல் என்றால் 2 பிரிக்க வேண்டும். 2 பிரித்தால் 45, 45 கை கொழுப்புகள் இங்கே நடைபெற்றிருக்கும். ஆம், நன்றி. இத்துடன் எமது இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.